மாணவியில் சொன்னீங்க வீடியோ பார்க்க போறோம்னா தேர்போய்ங்கிற ஊரோட வரலாறு பார்த்தா பார்க்க போறோம். இந்த ஒரு ஊர் இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டமட்டத்தில் அந்த ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோட வரலாறு பார்த்தா பார்க்க போறோம். இந்த ஒரு ஊரை பற்றி வந்து சேது மன்னர்கள் செப்பேடுகளை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அழகிய சிற்றம்ப கவியாரது வளியரான குழந்தை கவராயர் மான்மீடு தூது என்ற சிற்றிலக்கியத்தை படைத்து பொண்ணும் பொருளும் பரிசாக பெற்றார். வேறு சில தனிப்பாடல்களும் இந்த தனிப்பிரதானியின் கொடை பண்பு புகழ் பாடப்பெற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை, பிரதானியின் குடும்பப்படுறது வந்து அந்த புலவர் பேர் தான் பிரதானி. சிறு அழகிய சிற்றம்ப கவியாருங்கிற யாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இவர் வந்து சேதுபதி மன்னர்கள் காலத்தில் ஒரு மிகப்பெரிய புலவர். இவரோட பையன் வந்து மான்வீடு தூதுங்கிற சிற்றிலத்தை வந்து படைச்சு மிகப்பெரிய அளவில் பேசப்படுற ஒரு இலக்கியமாக இருந்துச்சு. அந்த இலக்கியமாக வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அந்த இலக்கியம். ஸோ அந்த ஒரு பிரதானிங்கிறவர் வந்து ராணாட்சியமையில் சேது மார்க்கத்தில் பிரதானிங்கிறது அந்த புலவர் கொடுப்பது. அவர் வந்து நம்பிக்கைன்னா ராமதுரசீமையில் சேது மார்க்கத்தில் தேவைப்பட்டனம் கிழக்கே அக்கிர தர்மம் ஒன்று ஏற்படுத்தி விளைந்தார். அதுக்காக பிரதானிக்கு தேர்போகின்ற கிராமத்தில் நன்கொடையாக வழங்கப்பட்டதே செப்பேடு தெரிவிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த புலவர் வந்து ராமநாதசீமையில் சேது மார்க்கம் தேவைப்பட்டனம் வந்து ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக தலைமை இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து கோயில் சார்ந்த தர்மம் வந்து அக்கிரகார தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு ஏற்படுத்தினவனுக்கு வந்திருக்கு. அப்போ வந்து இதுக்காண்டி வந்து ஒரு நிலத்தை வந்து தானமாக கொடுக்கறதுக்காண்டி தேர்போங்கிற கிராமத்தை வந்து நிலக்குடையாக வந்து சேது மன்னர்கள் வழங்கியிருக்காங்க. அதை வந்து இந்த செப்பேட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த இதில் வந்து இது யார் பெற்றவங்க கேட்டிங்கன்னா, இந்த குடையை பெற்றவர் இந்த ஊரைச் சார்ந்த சங்கராயர் மகன் வெங்கட கிருஷ்ணய்யர் என்பவர் தானமாக வழங்கப்பட்ட நிலத்துக்கு பெருநான்கிளையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த குடையை யார் வாங்கினான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் அந்த தேர்போங்கிற ஊரில் இருந்த சங்கரையருங்கிறவரோட மகனான வெங்கட கிருஷ்ணய்யருங்கிறத வாங்கியிருக்காரு. அந்த ஊரோட நாலு இலைகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன இலைகள்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு இல்லையாக பள்ளமேற்குடி, பருமணல் தேரி, காட்டுப்பிச்சர் கோயில், ஊற்ற உரணி, நரி குமிச்சத்திடல் என்பன காட்டப்பட்டுள்ளன. அதாவது இந்த ஊருக்கு வந்து நாலு, இந்த தேர்போங்கிற ஊருக்கு வந்து அந்த டைம் பீரியடில் வந்து கரெக்டாக வந்து நான்கிலே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, பள்ளமேற்குடின்னு ஒரு இல்லை, அப்புறம் பருமணல் தேரி, காட்டுப்பிச்சர் கோவில், ஊற்ற உரணி, நரி குமிச்சத்திடல் அப்படின்னு நாலு இலையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த முந்தைய காலத்தில் வந்து மணப்பாங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த இலையெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த காலத்தில் மணப்பாங்க இடமா வந்து அந்த தேர்போங்கிற ஊர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஊரில் வந்து கசி ஊரணி, அருது ஊரணிங்கிற ரெண்டு ஊரணி வந்து இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மணல் திட்டான இடம் வந்து தேரின்னு சொல்லுவாங்க. அதனாலே வந்து இந்த பள்ளமேற்குடி பெருமணல் தேரின் அப்படின்னு அந்த எல்லைய பகுதி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மணல் திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம் வந்து தேரின்னு சொல்லுவாங்க. இது தேரி வந்து இந்த மாதிரி தேரி வந்து எப்படி உருவாயிருக்குன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிழக்கு கடற்கரையில் வந்து அமைஞ்சதாக அறியப்படுது. அதாவது தேர்போங்கிற அந்த ஒரு ஊர் பக்கத்தில் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிற தேரியாக இருக்கிற இடமா இருந்திருக்கு சேதுபதி மன்னர்கள் காலத்தில். அப்படிப்பட்டமான இடமா இருந்து அறியப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுப்பா நந்திமேடு ஊரணிங்கிறது காட்டுப்பிச்சர் கோயில் என்கிற பெயரில் இருந்து சோழர்களோட ஆதிக்கம் வந்து இந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது நந்திமேடு ஊரணி சிவன் புதிய உங்களுக்கு சோழர்கள்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ பொன்னியின் செல்வம் படிக்கல ரீல்ஸ் ஆயிருக்குங்க ஆச்சுங்க. கரெக்டாக நந்தமேடு ஊரணி, நந்திமேடு ஊரணி சொல்லுங்கள். நந்தி நாயார் சிவனோட வகனம் நந்தி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இதே இதே இடத்துல வந்து என்னென்னா, காட்டுப்பிச்சர் கோயிலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு பெயர்கள் வாக்கில் வந்து சோழர்களோட ஆதிக்கம் வந்து இந்த தேர்போங்கிற ஊர் வரைக்குமே வந்து இருந்தது வந்து சொல்ல வரலாற்று லட்சியமாக இன்றைக்கி இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நந்தங்கிற சொல்ல வந்து முதன் முதலாக வந்து இந்த ஒரு செட்பேட்டில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, நந்திங்கிற அந்த ஒரு இது. அப்புறம் அந்த தேர்போய்ங்கிற ஊரோட பேர்லேயே வந்து ஒரு நாடு பேர் இருக்குது. அது என்னென்னா, மில்லலை குற்றை எடுத்து தேர்போய் நாடு அப்படின்னு ஒரு நாட்டு பேர் வந்து தேர்போய்ங்கிற ஊர் பேரோடு இருக்குது. என்ற பெரும்பகுதி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குங்கிறது வரலாற்று உண்மை. மில்லலை குற்றெடுத்து தேர்போகி நாடு அப்படிங்கிற பேரில் அந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து சேது மன்னர்களை வந்து விகுதியை காத்த தேவராயர் அப்படின்னு குறிப்பிட்டது வந்து புதிய சொல்லாட்சி. விகுதியை காத்த தேவராயர்னால் வந்து
முக்தி விஜய ரங்கநாத சேது காத்து தேவராயனும் முக்தி விஜய் ரங்கநாத சேது அவரை சொல்ல ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அவரோட பேர் வந்து இதில் புதிய சுழற்சி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செப்பேட்டில். அது மட்டும் இல்லாமல் காலநிச்சினால் மறந்து விட்டதுனால தெரியுது, அது மன்னரோட பேர் வந்து காலநிச்சியால் அதாவது காத்து தேவராயங்கிற பேர் வந்து காலநிச்சியால் மறைஞ்சி விட்டது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் வந்து அந்த காலத்தில் சத்திரம் வந்திருக்கு, அது வந்து எந்த எதுக்காண்டி வந்து இந்த தேர்ப்போய்ங்கிற ஊர் வந்து நன்கொடை வழங்கப்பட்டுச்சோ அந்த சத்திரம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தேர்ப்போய் கிராமத்தில் இப்போ இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் தேர்ப்போய் கிராமத்தில் கிழக்கு பகுதியில் வந்து செதுஞ்ச நிலையில் வந்து அந்த சத்திரம்னு சொல்லப்படுது. சேது விமானில் கட்டப்பட்ட சத்திரம் வந்து தேர்ப்போய் காலத்தில் வந்து அந்த கிழக்கு நெஞ்சு நிலையில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பிச்சர் கோயில் வந்து வழக்கில் இல்லைனாலும் அந்த காட்டுப்பிச்சர் அந்த எப்போ காட்டுப்பிச்சர் கோயில் எப்போ அங்கே இருக்குப்பா அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிற அந்த வழக்கில் இல்லாட்டினாலும் அந்த கோயில் வந்து செதுஞ்ச நிலையிலேயே அந்த ஊரோட சத்திரம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது அந்த ஊர் பக்கத்தில் ஒரு சத்திரம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, அதுக்காண்டி இந்த தேர்ப்போய்ங்கிற ஊர் வந்து நன்கொடை அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலின் நேரம் செதஞ்ச நிலையில் அந்த தேர்ப்போய்ங்கிற ஊரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் அந்த தேர்ப்போய்ங்கிற ஊரோட வரலாறு. இதனாலேயே வந்து தேர்ப்போய்ங்கிற ஊர் வந்து எவ்வளோ வளமையாக இருந்துச்சுங்கிறதையும் அது வந்து ஏன்னா ஒரு நிலத்தை வந்து தானம் வழங்கினாங்கன்னா சேது மன்னர்கள் வழங்கினாங்கன்னா அது வந்து செழிப்பான இருக்கிற இடத்த தான் வழங்குவாங்க. அந்த மாதிரி தான் அந்த தேர்ப்போய்ங்கிற ஊர் வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விவசாயம் செழிப்பில் வருது. முக்கியமாக வந்து மணல் திட்டு பெருமணல் அரி இதே மாதிரி பல அப்புறம் வந்து காட்டுப்பிச்சர் கோயிலுங்கிற விஷயம் வந்து சோழர் மன்னர்களோட ஆதிக்கமும் அந்த ஊரில் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியுது. இதான் அந்த தேர்ப்போய்ங்கிற அந்த ஊரோட வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறாட்டு வீடியோ பற்றி பேசினா கிளம்பி கமெண்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.